கேள்வி, இறுதியா ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். வரலாறு உங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்கள யாராவது வேதத்தை எழுதினது யாருன்னு சொல்ல முடியுமா? உலகத்தோட மிக மிக பழமையான கிரந்தம், இன்னைக்கும் 5000-10000 வருஷங்களுக்கு அப்புறம் இந்த உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சக்தியா இருக்கு. அப்படிப்பட்ட வேதத்தை எழுதினது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவு பெரிய வேதத்தை உருவாக்கினவருடைய பேர் நமக்கு தெரியாதுன்னா வரலாற்றுல எங்கேயுமே குறிப்பு இல்லைங்கிற போது இந்த போர்டு யாரு? ஒரு சின்ன விஷயம் தானே. வரலாற்றுல தன்னுடைய பெயரை பொறிக்கிறதுக்காக இந்த மோடி பிறக்கவும் இல்லை, மோடியோட குறிக்கோளும் அது கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் மோடிய மக்கள் 100 கோடி நாட்டு மக்கள்ல ஒருத்தராதான் பார்க்கணும், அதுக்கு மேல பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு டீச்சர் வேலை கிடைச்சிருக்கலாம், உங்களுக்கு டிரைவர் வேலை கிடைச்சிருக்கலாம், உங்களுக்கு வியாபாரிங்கிற வேலை கிடைச்சிருக்கலாம், உங்களுக்கு விவசாய வேலை கிடைச்சிருக்கலாம். எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு, அதுக்கு மேல எதுவுமே இல்ல. எனக்கு வரலாற்றுல எல்லாம் பேரை பொறிக்கணுங்கிற ஆசையே கிடையாது. எனக்கு குறிக்கோள்னு ஒன்னு இருந்தா அது என் நாடு அழிவில்லாம இருக்கணும். இந்த உலகத்துக்கு எப்பவும் என் நாடு ஞாபகம் இருக்கணும், என் நாட்டோட எதிர்காலத்தை பார்க்கணும், இந்த உலகம் என் நாட்டை பார்த்து பெருமைப்படணும். இது ஒரு அழகான நாடு, இந்த நாடு மனித நலத்திற்கான பாதைய காட்டும், உலகத்துக்கே பிரச்சனைகள்ல இருந்து வெளியில கொண்டு வர சக்தி இந்த பூமியில இருக்கு. இப்படிதான் உலகம் பார்க்கணுமே தவிர மோடியோட பேர் பிரகாசம் அடைறதுல எனக்கு விருப்பம் இல்ல. இந்தியாவோட பேரை பிரகாசமாக்குறதுக்காக தான் என் வாழ்க்கையை இங்க அர்ப்பணிக்க வந்திருக்கேன்.